சாலைகளை முறையாக அமைத்து மழைநீர் வடிகால்களை பராமரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒவ்வொரு பகுதிகளிலும் திடக்கழிவுகள் சரியான முறையில் அகற்றப்படுவதை அதிகாரிகள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்றார். அரசிடமிருந்து அனைத்து நிதிகளும் உரிய நேரத்தில் விடுவிக்கப்படுவதாகவும், பணி ஆணை வழங்கப்பட்ட பின் அதனை பயன்படுத்தி பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அவர்கள் வாழ்வதற்கும் வேலை செய்வதற்கும் சிறந்த வசதிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். நமது சாலைகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும். மழைநீர் வடிகால் அனைத்து பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நகரங்கள் குப்பை அகற்ற ஒரு பெரிய குழு செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கிறவர்களை சரியான முறையை அகற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். முன்னதாக உயிர் அமைப்பின் கோவை மாவட்ட அளவிலான குட்டி காவலர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். அகில இந்திய அளவில் பல்வேறு விருதுகள் பெற்ற கூட்டுறவு வங்கி அலுவலர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றனர். தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்கிய விருதுகளை கூட்டுறவு வங்கி அலுவலர்கள் முதலமைச்சரிடம் காண்பித்தனர். அப்போது மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உடனிருந்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் 75 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 586 பணியாளர்களுக்கு நிரந்தர பணி ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் 50 ஆண்டு பொன்விழாவினை முன்னிட்டு நிரந்தர பணியாளர்களுக்கு 1,82,00,000 ரூபாய் ஊக்கத்தொகையினையும் வழங்கினார். இது தவிர 4 மற்றும் 5 வகுப்பு மாணவர்களுக்கான ஊஞ்சல் மற்றும் 6 முதல் 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான தேன் சிட்டு ஆகிய சிறுவர் இதழ்களையும், ஆசிரியர்களுக்கான கனவு ஆசிரியர் என்ற இதழையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டாா்.